பெயர் சொல்ல மாட்டேன் நாவலின் பகுதி நான்கு அத்தியாயம் எட்டு உள்ளுணர்வில் ஏற்பட்டதொரு உந்துதலில் வேகமாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் செண்பகம் கேட்டை திறக்க கையை நீட்டியவள் எதிர்வீட்டு காவல்காரன் கூப்பிடுவதை கேட்டு திரும்பினாள் ஒரு டாக்ஸியில் ரெண்டு பொம்பளைங்க வந்திருந்தாங்கம்மா காலையில பத்து மணி இருக்கும் நான் உள்ளார போயிட்டு வரதுக்குள்ள டாக்ஸியும் அவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க குப்பென்று வியர்த்து கொட்டியது அவளுக்கு டாக்ஸியில் யார் வந்திருப்பார்கள் ஒரு சமயம் மனோகரியின் பெற்றோர்கள் வீட்டிலிருந்து யாராவது தேடிக்கொண்டு வந்திருப்பார்களா பெரிய பணக்காரர்களாமே டாக்ஸியில் ஏன் வரணும் இதென்ன கூத்து கேட்டை திறந்து கொண்டு அவசரமாக வராந்தாவை அடைந்தவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி பால் பொட்டலம் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் வாளிக்குள் கிடந்தது வழக்கமாக கொண்டு வரும் பையன் அதை மனோகரி எடுத்து வைக்கும் பிளாஸ்டிக் வாளிக்குள் போட்டு போயிருக்கிறான் பாலை காய்ச்சாது மனோகரி உள்ளே என்ன செய்கிறாள் அட வெளி ஜன்னல் எல்லாம் சாத்தப்பட்டிருக்கே அசட்டு கழுத கேஸ் சிலிண்டரை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு கதவுகளை மூடிவிட்டு அடுப்பின் மேல் கவிழ்ந்து கொண்டு தற்கொலை ஏதாவது ஐயோ படபடத்த நெஞ்சோடு தன் இடுப்பில் இருந்த சாவி கொத்தால் வாசல் காத்ரேஜ் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே தலையை நீட்டினாள் கேஸ் வாசனை எதுவும் இல்லை என்று சந்தேகம் தீர்ந்த பின் பரபரப்பாக ஜன்னல்களை திறந்தாள் சமையலறை முன்னரை மனோகரி உபயோகித்த அந்த கடைசி அறை எங்கும் சுற்றி பார்த்தாள் மனோகரியின் பெட்டி திறந்தபடி கிடந்தது அதில் இருந்த சில துணிகளையும் காணவில்லை அவள் முடிவு எடுக்கும் முன் பட்சி பறந்துவிட்டதே ஆத்திரத்துடன் முன்னரை பக்கம் வந்தாள் கண்ணாடி பேப்பர் வெயிட்டுக்கு அடியே நீட்டிக்கொண்டிருந்த கடித உரை கண்ணில் பட்டது வேகமாக பாய்ந்து எடுத்தாள் அவளுக்கு மனோகரி எழுதியிருந்த கடிதம் அது உங்கள் வீட்டு வேலை எனக்கு பிடிக்கவில்லை சோறு போடாமல் பட்டினி போட்டு சாக வைக்க பார்க்கிறீர்கள் அதனால் நான் வேறு இடத்தில் வேலை கமர்ந்து விட்டேன் உங்கள் வீட்டு சாமான்கள் எதையும் நான் தொடவில்லை வேண்டுமென்றால் உப்பு புலியிலிருந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட முகவரியில் என்னை தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி என்னும் எழுதியிருக்கிறேன் மனோகரி தொப்பென்று சோபாவில் சரிந்து விழுந்தாள் அவள் அவள் வீட்டில் இல்லாத போது மனோகரி யாரோ ஒரு பெண்மணியுடன் தொடர்பு கொண்டு வெளிநடப்பு செய்து செய்துவிட்டிருக்கிறாள் அவளை சும்மாவா விடுவது வரட்டும் இவர் என்று கணவனது வருகைக்காக காத்திருந்தாள் புளியல் அறையில் அப்படியே அழுக்கு துணிகள் குவிந்து கிடந்தன சமையல் அறையில் தேய்க்காத பாத்திரங்கள் மேடையில் கிடந்தன முன்னறையில் பத்திரிகைகள் காலையில் போட்ட கோலத்தில் கிடந்தன வீடு நிசப்தத்தில் சுடுகாடாக தோன்றியதைக் கண்டு அவள் வயிறு எரிந்தது தனக்கு போட்டியாக வந்துவிட்டவள் என்று ஆத்திரப்பட்டு பழிவாங்க மனோகரியை வேலைக்காரியாக்கி இடுப்பை ஒடித்து கொண்டிருந்தாள் அதிலும் ஒரு நிம்மதி இருந்தது வேலைக்கு காஃபி டிஃபனும் சோறும் மேஜையில் தயாராக இருந்தன கூடை துணிகளை துவைத்து மறுநாள் தேவைக்கு காய வைத்து இஸ்திரி போட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றி ஐயோ இனி அப்படி ஒரு வேலைக்காரி கிடைக்க மாட்டாள் அவளால் கிடைக்க இருந்த அந்த பெரும் தொகையும் போய்விட்டது தலையில் அடித்து கொள்ளாத குறை அவளுக்கு குழந்தைகள் வீடு திரும்பிய போது தாஃபி என்று கத்தினதும் முதுகில் சாத்த வேண்டும் போல ஆத்திரப்பட்டாள் பாத்திரங்களை துளக்கி ஒரு வழியாக பசி என்று கூச்சலிட்ட குழந்தைகளுக்கு உப்புமா செய்து போட்டு மாடிக்கு விரட்டிவிட்டு கணவன் வரவிற்காக கண்களில் கணல் எழ காத்திருந்தாள் புத்திய புத்திய தொட்ட கையால அந்த பிரம்மா உம்ம தொடல மனோகரி வீட்டை விட்டு ஓடிட்டா நாம ஏமாந்துட்டோம் ஆத்திரமும் அழுகையுமாக சீறினாள் அவள் ஓடிட்டாளா யோகநாதன் பிரமித்து போனான் ஓடுகிறது அவளுக்கு கைவந்த கலையாச்சே அப்போ உங்களை நம்பி வீட்டை விட்டு ஓடினா இப்போ யாரோ ரெண்டு பொம்பளைங்களை நம்பி ஓடிட்டா போகட்டும் சனிய யோகநாதன் கூறி முடிக்கும் முன் ஆத்திரத்துடன் எழுந்து நின்றாள் செண்பகம் அப்படி சுலபமா விட்டுட ரெண்டு வருஷம் வச்சு நான் பாடுபட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு சோறு போட்டு காப்பாத்தி இருக்க வேண்டாமே வந்த நிக்கே விரட்டி இருக்கலாமே மென்று விழுங்கினான் யோகநாதன் அவளது நகைகளுக்கு ஆசைப்பட்டு இங்கே தங்க வச்சுக்கிட்ட அவனுக்கு சொல்ல பயமாக இருந்தது ரொம்ப துணிச்சலா போன் நம்பரும் போன வீட்டு விலாசமும் கொடுத்துட்டு போயிருக்கா நாம இப்பவே போய் பார்த்து கேட்கலாமா வீண் வம்பு பேசாம இருந்துட்டா நீங்க பேசாம இருங்கோ நான் சும்மா விட போறதில்ல புமறி கொண்டு காலில் செருப்புகளை திணித்தவள் தோல் பையுடன் வெளியே கிளம்பினாள் அருகில் இருந்த மருந்துக்கடை தொலைபேசிதான் அவளுக்கு அவசரத்துக்கு உதவியது கடையில் ஏகப்பட்ட கும்பல் சாலையில் நெருக்கமாக நகர்ந்து கொண்டிருந்த போக்குவரத்தின் இறைச்சல் வேறு பற்களை கடித்துக்கொண்டு ஆத்திரத்தில் குமுறியபடி சாரதாவின் வீட்டு தொலைபேசி எண்களை சுழற்றினாள் அத்தியாயம் ஒன்பது செண்பகம் அம்மாள் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்ததுதான் குடித்துக் கொண்டிருந்த தேநீர் கோப்பையை வைத்துவிட்டு சாரதா எழுந்தாள் என்னமா சொல்ல போறீங்க நடுங்கினாள் மனோகரி தொலைபேசி வழியே அவ உன்னை தின்னிட மாட்டா பயப்படாத நான் பேச போறேன் என்றபடி அலறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தொலைபேசியை எடுத்தாள் ஆமா நான் தான் சாரதா பேசுறேன் மனோகரி கிட்ட போன் கொடுக்கறதா அவ கிட்ட வரவே மறுக்கறா எங்கிட்டயே எல்லாமே சொல்லலாம் அவளுக்கு கை நீளமா உங்க வீட்ல இருந்து எதையாவது எடுத்துக்கிட்டு வந்தாளா வேஷா நீங்களும் உங்க கணவரும் வந்து சொல்ல வேண்டிய அந்த முக்கிய சங்கதிய கூட்டிட்டு போகலாம் ஆட்சேபனை எனக்கு இல்ல தாராளமா வரலாம் நாளைக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல எதிர்பார்க்கலாமா ஓகே போனை வைத்தாள் அம்மா என்ன அவங்க கிட்ட காட்டி கொடுக்கவா கூட்டிட்டு வந்தீங்க பயத்துடன் குமரிய மனோகரிக்கு அழுகை வந்து விட்டது பைத்தியக்காரி அவங்க வரட்டும் அவங்கள நானும் பசுபதியும் எப்படி நடுநடுங்க வைக்கிறோம்னு வேடிக்கை பாருணி சிரித்தாள் சாரதா அன்று இரவு சாரதா ரங்கனை போனில் கூப்பிட்டாள் மனோகரிய கூட்டிட்டு வந்துட்டேன் நாளை மாலை அவர்கள் இருவரும் என்னவோ முக்கியமானது பேச போறாங்களா கவலைப்படாத இங்கே நண்பர் பசுபதிய கூட இருக்க சொல்லி ஏற்பாடு செய்ய போறேன் கைகலப்பு ஏற்பட்டு விட்டாளா பசுபதியையும் அவரோட பையனையும் கூட தொடங்கி வச்சுக்கிறேன் ரெண்டு ஆண்களை பார்த்ததும் வருகிறவர்கள் புஷ்ஷன்னு அடங்கி போயிடுவாங்க அதுக்கு மீறி ஏதாவதுன்னா உனக்கு உடனே டெலிபோன் பண்ணிடுறேன் நீ வந்துடு உன்னை போலீஸ் உடையில பார்த்ததும் அவங்களோட சப்த நாடியும் அடங்கிடும் கலகலம் என்று சிரித்து விட்டு போனை வைத்தாள் சாரதா மறுநாள் மாலையை சாரதா மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்தாள் மறுபடியும் செண்பகத்தை பார்க்க மனோகரிக்கு ஒரே நடுக்கம் அத்தியாயம் பத்து மேல் தளத்திலிருந்து பசுபதியும் அவரது மகனும் குறித்த நேரத்தில் வந்து முன்னரையில் அமர்ந்து கொண்டனர் சொன்ன நேரத்திற்கு தங்களது காரில் வந்து இறங்கிய யோகநாதன் தம்பதியருக்கு மூன்றாவது என் பிளாட்டை கண்டுபிடிக்க நேரம் அதிகமாகவில்லை வாங்க உள்ள என்று புன்னகையுடன் வரவேற்ற அந்த வயதான பெண்மணியை முறைத்தபடி முன்னறைக்குள் நுழைந்தால் அங்கே இரண்டு ஆண்களை கண்டதும் கொஞ்சம் திடுக்கிட்டு போய்விட்டாள் செண்பகம் நான் பேச வந்தது என்று அவள் எழுத்தபடி சாரதா காட்டிய ஆசனத்தில் அமர்ந்தாள் மனோகரி சம்பந்தப்பட்ட சங்கதியில் ரகசியம் ஏதும் இவர்கள் என் நண்பர்கள் தாராளமாக நீங்க ஒளிவு மறைவில்லாம பேசலாம் சாரதா குலைந்தாள் மனோகரி நீயே இப்படி வாமா இது உன்ன பத்தின விஷயம்தான் குரல் கொடுத்தாள் சாரதா வாராத முடியும் அழுக்கு புடவையுமாக சதா தென்பட்ட மனோகரி சுத்தமான நூல் புடவையொன்றில் விளக்கி வைத்த குத்து விளக்கு போல லட்சணமாக காணப்படுவதை பார்த்து பிரமித்து போய்விட்டால் செண்பகம் யோகநாதன் நிபுர்ந்து பார்க்க துணிவின்றி தரையில் விரித்து கிடந்த கம்பளத்தை விரித்து கொண்டிருந்தான் என்ன பேசுவது என்று ஒத்திகை பார்த்து கொண்டு வந்த எண்ணங்கள் எல்லாம் சிதறி போகவே செண்பகம் வேறு முறையை கையாள துணிந்து விட்டாள் மனோகரி எங்க வீட்டு வேலைக்காரி இல்ல யார் அப்படி சொல்லி உங்களை ஏமாத்தினாங்க தாரமாக கேட்டாள் செண்பகம் வீட்டு வேலைக்காரின்னு தான் நினைச்சேன் அங்க வேலை செய்ய பிரியும் இல்ல எங்க வீட்டுக்கு வரேன்னா எதுக்கும் உங்களுக்கு வான்னு கடிதம் எழுதி வைக்க சொன்னேன் நீங்க வந்திருக்கிறது நல்லதா போச்சு அவ எங்க குடும்பத்தை சேர்ந்தவ என் கணவருக்கு ரெண்டாந்தாரம் அது எப்படி முடியும் பலதார விவாக சட்டம் இருக்கும்போது நீங்க உயிரோட இருக்கும்போது உங்கள் கணவர் இன்னொருத்தி எப்படி கட்டிக்க முடியும் ரொம்ப தப்பாச்சே நீங்க புகார் செஞ்சா இவ கம்பி என்னும்படி ஆயிடுமே புகார் செய்தால் தானே நானே ஒப்புதல் கொடுத்திருந்தா அப்போ கூட செல்லாதம்மா சட்டத்தை பத்தி இவரை கேப்போம் இவர் ஒரு வழக்கறிஞர் அங்கிருந்த பசுபதியை சுட்டி காட்டினாள் சண்பகம் ஒடுங்கி போய்விட்டாள் ஆனாலும் நிலைமையை சமாளித்தாள் சட்டப்படி இல்லாவிட்டால் சாஸ்திரப்படி இவளை என் கணவர் கட்டியிருக்கிறார் மேஜரான பொண்ணு அது இஷ்டம் அப்போ கூட இவள் உன் கணவரை கட்டி கொள்ள முடியாது கோயில வச்சு தாலி கட்டியிருக்காரே சட்டத்தின் முன்னால் சாமி வந்து கூட சாட்சி சொல்ல முடியாதம்மா இந்த விஷயத்துல பெண்களை பாதுகாக்க சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கே மேலும் இவ உங்களோட வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ இவளுக்கு வயசு பத்தொன்பது வந்தப்போ வயசு பதினேழு மைனர் பண்ண கடத்திக்கிட்டு வந்த குற்றம் உங்க மேல சுமத்தப்படுமே அப்ப என்ன பண்ணுவீங்க வயச பத்தி இவ புழுகிறான் இருபத்தி மூணு ஆகுது அவளுக்கு அழுத பற்களை கடித்தால் செண்பகம் வயசை தெரிஞ்சுக்கிறது சிரமம் இல்ல இவ வீட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காலேஜ் ரெக்கார்ட்ல தெரியும் பதறி போனால் செண்பகம் ஆனாலும் விடுவதாக இல்லை வீட்டை விட்டு ஓடி வந்து எங்க வீட்டில் அடைக்கலமானா ஏன் ஓடி வந்தான்னு எனக்கு தெரியாது யார் வீட்டு தெரியாது பெத்தவங்க பேர் சொல்ல மாட்டேன்னுட்டா எனக்கு உடம்பு நல்லா இல்லாம இருந்தது நாலு குழந்தைகளுக்கு தாயாக எனக்கு பின்னாடி இருக்கட்டும்னு நான் வற்புறுத்தி இவருக்கு கட்டி வச்சேன் அம்மா இவ சொல்றதே வேறையா இருக்கு இதை நிரூபிக்க ரொம்ப சிரமம் இல்ல இவங்க பெற்றோர் நேர்ல இங்க நேர்ல வர்றதாக இருக்காங்க என்ற உணர்வு முதுகை தாக்க ஆடி போனால் செண்பகம் பேய் அறைந்தது போல எதுவும் பேசத் தோன்றாது உட்கார்ந்திருந்தான் யோகநாதன் அதற்கு மேல் சாரதா வேறு தினிசாக பேச ஆரம்பித்தாள் ஒரு பெரிய மனிதர் மகளை ஏமாற்றி மைனர் வயதிலே கொள்ளை நகைகளுடன் உங்க புருஷன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நகைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த பெண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கீங்க நீங்க இவகிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விலை உயர்ந்த நகைகளை மரியாதையா திருப்பி தந்துடுங்க விவகாரம் இப்படியே அடுங்கி போகட்டும் இவ தன்னோட பிறந்த வீட்டுக்கு போய் சேரட்டும் செண்பகம் போனால் இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய நீங்க யாரு பெண்களின் உரிமையை பத்தி சிந்திக்க போராடும் இந்த பகுதி மாதர் சங்கத்து உறுப்பினர்னா இது மாதிரி பொண்ணுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தீர்வு காண முயல்கிறோம் இப்போ மனோகரிய பத்தி அங்க அமைப்புல உள்ள நூறு பெண்கள் நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்காங்க பயமுறுத்தல இது பெரிய அளவுல உருவாகி உங்க கௌரவத்தையே நாசம் செஞ்சிடும் அதனால காதும் காதும் நமக்குள்ள மெல்ல தீத்துக்குவோம் இந்த பொண்ணோட நகைகளை திருப்பி தந்துடுங்க நகைகளா எனக்கு ஒண்ணுமே தெரியாது வாங்கோ இங்கே உட்கார்ந்துகிட்டு இந்த கதைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறதுக்கு பதிலா நாம எடுக்கிற நடவடிக்கையே எடுப்போம் பசுபதி இப்போது இடைமறித்து பேசினார் அம்மா செண்பகம் உங்க பக்கம்தான் ரொம்ப ஓட்டைகள் இருக்கு மனோகரி எந்த வகையிலேயும் உங்க கணவனுக்கு மனைவியாக மாட்டா கழுத்துல பூமாலை போட்டு கோயில்ல கடவுளுக்கு முன்னாடி தாலி கட்டுவதெல்லாம் மனைவி உயிரோடு இருக்கிறவனுக்கு கல்யாணம் ஆகாது கம்பி என்னும் கேசாகிடும் நீங்க இந்த பொண்ணுக்கு பல வழியில் ஆபத்தை தேடித்தர பார்த்திருக்கீங்க அசட்டுத்தனமா பம்பாய் பக்கம் இவ்வளவு அனுப்பி இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை எடுத்தா நீங்க வீண் வம்புலியும் அவமானத்திலேயே அகப்பட்டு கொண்டு விடுவீங்க நகைகளை மரியாதை இந்த பொண்ணு கிட்ட திருப்பிடுங்க அதட்டலாக பேசினார் எனக்கு நகைகள் பத்தி எதுவும் தெரியாது அழுத்தமாக சொல்லிவிட்டு அதுவரை வாயை திறக்காது களிமண்ணாக உட்கார்ந்திருந்த கணவனுடன் புறப்பட்டு போனாள் வழி நடிகிலும் அவள் கணவனை வசைபாடி கொண்டிருந்தாள் சொன்னேன் கேட்டீங்களா சீக்கிரம் மனோகரிய பம்பாய் போக்க அனுப்புங்கன்னு மசமசன்னு இருந்தீங்க நகைகளை சட்டுப்போட்டுன்னு அழிச்சு மாத்திக்கலாம்னு அதுக்கும் ஏற்பாடு செய்யல அவ கிடக்கா அந்த சாரதா கிளவி ரொம்ப பயமுறுத்துறா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிப்ப என்றாள் அத்தியாயம் பதினொன்று மறுநாள் காலை சாரதாவின் அழைப்பிற்கிணங்க ரங்கன் அவளுடன் கூட வெளியே செல்ல தயாராக வந்திருந்தான் தான் திரும்பி வரும் வரை மனோகரியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி பசுபதியின் பிளாட்டில் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து விட்டு சாரதா கிளம்பினாள் செண்பகம் வேலை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தா அன்கோ மின்விசை பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனம் நகரத்தில் அதற்கு பல கிளைகள் இருந்தன அண்ணாசாலை அலுவலகத்திலே விற்பனை பகுதியில் செண்பகம் தலைவருக்கு உதவி அலுவலராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் சாரதாவும் இன்ஸ்பெக்டர் ரங்கனும் ரிசப்ஷன் அருகே வந்து மேனேஜரை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த போது ரிசப்ஷன் பெண் கலவரத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் இன்டர்காமில் செய்தியை மேனேஜருக்கு தெரிவிக்க ஒரு சில நிமிடங்களில் அவர்களுக்கு மேனேஜரிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது அது சமயம் செண்பகம் பக்கத்தில் இருந்த குடோனுக்கு ஏதோ காரியமாக இரண்டு ஊழியர்களுடன் சென்றிருந்தாள் அவளுக்கு சாரதா அங்கே வந்திருப்பது தெரிந்திருக்கவில்லை சங்கதியை கேட்ட மேனேஜர் சுழல் நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தார் இது அவங்க சொந்த பிரச்சனை எங்கிட்ட கேட்டா இதுல நான் எப்படி தலையிட முடியும் கொஞ்சம் அழுத்தமாக பேசினார் மேனேஜர் இது மாதிரி சாரதாவுக்கு எத்தனை அனுபவங்கள் அவள் அசைந்து கொடுக்கவில்லை உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒரு உயர்மட்ட அதிகாரி தன் கணவனை ஒரு கருவியாக உபயோகித்துக் கொண்டு ஒரு பெரிய இடத்து பெண்ணை காதல் என்று தூபம் போட்டு ஓடிவரச் செய்து இரண்டு வருஷ காலம் தன் வீட்டில் ஒழித்து வைத்துக் கொண்டிருந்தார் அடித்து உதைத்து இம்சை செய்ததுடன் அந்த பெண் தன்னுடன் கொண்டு வந்த விலையுயர்ந்த நகைகளை பிடுங்கிக் கொண்டு விட்டால் பத்திரிகையில் ஒரு சோக கதையை பிரசுரிக்க ஏற்பாடு செய்து விடுவேன் இந்த அபலி பெண்ணின் போட்டோவில் இருந்து தாம் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று கைவிரித்த மேனேஜர் என்று உங்களது போட்டோ வரை வரும் நாலு சுவர் உள்ள இந்த அறைக்குள்ளே நாம் பேசும் இந்த சங்கதி நாலு லட்சம் பிரதிகளில் அச்சடிக்கப்பட்டு நாற்பது லட்சம் மக்களால் படிக்கப்படும் இதை சொல்லி போகத்தான் வந்தேன் கூட போலீஸ் அலுவலர் எதற்கு என்கிறீர்களா இவர் எங்கள் குடும்ப நண்பர் கொஞ்சம் கூட துணைக்கு அழைத்து வந்தேன் சுமுகமாக காரியம் முடியாவிட்டால் இவர் மூலம் போலீஸ் நடவடிக்கை எடுக்க உத்தேசம் இது எங்கள் மாத சங்கத்து தீர்மானம் என்றாள் சாரதா ஏசி அறையின் குழுமையை மீறி மேனேஜரின் காதோரத்தில் வியர்வை அரும்பு வழிந்தது காலை வேளையில் இது என்ன சங்கடம் உண்மையில் இந்த செண்பகம் அம்மாளுக்கு இத்தனை துஷ்டத்தனமா எங்கே கதை கிடைக்கப் போகிறது என்று அழையும் பத்திரிகை நிருபர் எவர் காதிலாவது சங்கதி விட்டால் அவ்வளவுதான் அந்த நிறுவனத்தின் முதலாளி பம்பாயிலிருந்து பறந்தோடி வந்து விடுவார் அப்புறம் நடக்கிற சங்கதியே வேறாக இருக்கும் பலவாறு தமக்குள் எண்ணி இன்டர்காமில் ரிசப்ஷன் பெண்ணை அழைத்தார் திருமதியை செண்பகத்தை இங்கே வர சொல்லு என்று உத்தரவிட்டார் அத்தியாயம் பனிரெண்டு கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்த செண்பகம் சாரதாவை கண்டு அதிர்ந்து போனாள் அருகில் காக்கி சீருடையில் அமர்ந்திருந்த காவல்துறை அதிகாரியை கண்டதும் மிகவும் பயந்து போய்விட்டாள் கிழவி லேசுப்பட்டவள் இல்லை போல இருக்கே அவளை பத்தி என்ன புகார் சொல்ல இங்க வந்து தொலைந்திருக்கிறாளோ அவளுக்கு நாக்கும் தொண்டையும் வறண்டு போனது என்ன சார் கூப்பிட்டீங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் இப்படி உட்காருங்க இவங்க உங்க பேர்ல ஒரு பெரிய புகார் கொண்டு வந்திருக்காங்க இவங்க பேரு சாரதா இவங்க உங்க வீட்ல இருந்து ஒரு பெண்ணை மீட்டிருக்காங்களாம் சாலை மாதா சங்கத்தினோட முயற்சியா இது மௌனமாக உட்கார்ந்தால் செண்பகம் எங்களோட சொந்த விஷயத்த அலுவலகத்துக்கு கொண்டு வர்றதனோட நோக்கம் துணிச்சலாகவே கேட்டால் செண்பகம் இது இப்போது இவங்க மாத சங்கத்து பிரச்சனையாகி விட்டது இதை நான் கவனிக்க உதவாட்டால் இவங்க சங்கம் கொடிபிடிச்சு கொண்டு இங்கே வந்து கலாட்டா செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற பொண்ணு நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சவரோட பெரிய மனிதரோட மகள் இது சாதாரண சங்கதி இல்லை உங்க வீட்டு சங்கதி மட்டும் இல்ல இதை பற்றிய தகவல் பத்திரிகையில் வந்தால் நமக்கு தொல்லைகள் ஏற்படும் அதனால இவங்களது கோரிக்கைக்கு நீங்க சம்மதிக்கிறது தான் சரியான முறை என்றார் மேனேஜர் இவர்கள் சொல்ற நகைகள் எங்கிட்ட இல்லைன்னு சொல்றேன் அத நிரூபிக்கணும் போலீஸ்ல புகார் கொடுத்து உங்க வீட்டை சோதனை படத்த வாங்கினா முதட்டை கழித்து கொண்டாள் செண்பகம் மனோகரி வரும்போது ஏதோ சில நகைகள் கொண்டு வந்தாள் அதுகளை வாங்கி நான் பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கேன் வேற பெரிய உருப்படிகள் எதுவும் இல்லை என்றாள் அவள் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு இந்த வம்புல இருந்து விலகி கொள்ளுங்கம்மா இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற புத்திமதி இல்லாட்டா இவங்க நேர நம்ம முதலாளி கிட்ட போயிடுவாங்க மேடம் காரியத்தை வளர்த்தாம கச்சதமா முடிக்கணும்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள சாரதம்மா கிட்ட ரெண்டு பேரை சாட்சியா வச்சுக்கிட்டு நகைகளை ஒப்படைக்கணும் அத்தோட உங்க பொறுப்பு தீர்ந்துடும் உங்ககிட்ட மறுபடியும் அந்த மாதர் சங்கம் எந்த வித புகாரும் அணுகாது அதுக்கு நான் உத்தரவாதம் என்றான் ரங்கன் என் கணவருடன் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் வர்றேன் என்று கூறிவிட்டு மௌனமானாள் செண்பகம் வணக்கம் தெரிவித்து விட்டு இருவரும் வெளியே வந்தனர் நீங்க பெரிய ஆசாமி இந்த கதை உங்க மாத சங்கத்து பக்கமே எட்டல ரொம்பவே அந்த மேனேஜரை சிரித்தான் ரங்கன் நீ மட்டும் என்ன தானே வாய திறந்த உன் காக்கி சட்டை அவளை ஒரு கலக்கு கலக்கெடுத்தே அவள் சிரித்தபடி சாலைக்குள் புகுந்து ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு ரங்கனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு வீடு வந்து சேர்ந்தார் அத்தியாயம் பதிமூன்று சாரதா அன்று பகல் உணவுக்கு பின் நிம்மதியாக உறங்கினாள் அன்று மாலை அவள் தன்னுடன் மனோகரியை கூட்டிச் சென்று துணிக்கடையில் இரண்டு வாயில் புடவைகளை வாங்கி தந்தாள் ஏற்றதான வண்ணத்தில் இரண்டு ரவிக்கை துண்டுகளை வாங்கி தனக்கு தெரிந்த தையல்காரரிடம் கொடுத்து அவசரமாக அந்த பெண்ணுக்கு தைத்து தர வேண்டும் என்று அளவு ரவிக்கையுடன் தந்தாள் சாரதாமா என்ன பெத்த தாயை விட எங்கிட்ட நீங்க பரிவு காட்டுறீங்களே எதுக்கு இதெல்லாம் மனோகரி நன்றி உணர்வால் நெஞ்சு நெகிழ்ந்து விட்டாள் நீ கையோடு கொண்டு வந்திருக்கும் பழைய துணிகளை வேலைக்கார்ட்ட கொடுத்து ஏலப்பெண் யாருக்காவது கொடுத்து விட சொல்றேன் பழைய துணிகளை தூர எறிவது போல நீ அந்த பயங்கர நினைவுகளையும் தூர எரிந்திட்டு புதிதாக வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறதா எனக்கு ஆசை பட்டும் பனாரசும் உனக்கு நான் வாங்கி தரலம்மா ரெண்டு வாயில் புடவ அதுவும் தள்ளுபடி விலையில வாங்கி தரேன் இந்த அளவு பெண்ணுக்கு உதவ என்னால முடியும் அதனால செய்யறேன் என்றாள் சாரதா வீட்டுக்கு வந்ததும் புடவை பார்சலை அவள் கையில் சாரதா கொடுத்த போது உணர்ச்சி வசப்பட்டு போன மனோகரி அவளை இறுக அணைத்துக் கொண்டு விம்மி அழுதாள் எதுக்கு அளற எல்லாம் நல்லபடியா முடிய போறது என்று அதட்டினாள் எத்தனை பெரிய தவறு செய்திருக்க இருந்தும் என்னை மன்னிச்சு எனக்கு உதவ வந்திருக்கும் உங்க தாராள மனச நினைச்சு என்று விம்மினாள் அவள் இனிமே இது மாதிரியான தவறு எதுவும் செய்யாம புத்திசாலி போனா நீ நல்லபடியா வாழணும் அதுதான் என் ஆசை என்று ஆறுதல் கூறியபடி அந்த அவளையின் முதுகை மெல்ல தடவி கொடுத்தால் சாரதா ஒரு மனோகரியை எப்படியோ சாமர்த்தியத்தால் மீட்டுக்கொண்டு கொண்டு வந்துவிட்டேன் இன்னும் எத்தனை மனோகரிகள் அறியாமையால் ஆபத்தில் சிக்கிக் கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்களோ பள்ளிக்கூட அளவிலேயே பெண் குழந்தைகளுக்கு அவர்களை பாதிக்கும் சட்ட நுணுக்கங்களை போதிக்க வழி செய்ய வேண்டும் இந்த ஆண்டு மாதர் சங்க கூட்டத்திலே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அது அவசியம் பெண்களுக்கு தொழிற்கல்வி சட்ட நுணுக்கம் பற்றிய அறிவு என்பது மிக மிக முக்கியம் என்பதை மனோகரிகள் பலர் நிரூபிக்கின்றனரே தனக்குள் பலவும் எண்ணி குமைந்தாள் அத்தியாயம் பதினான்கு அன்று மாலை பொழுது அமரும் நேரத்தில் ஏற்கனவே செய்த ஏற்பாட்டின்படி பசுபதியும் ரங்கனும் அங்கு வந்து சேர்ந்தனர் முதல் நாள் மாலையில் வீட்டுக்கு வந்த செண்பகம் கணவனுடன் ஒரு மூச்சு சண்டை போட்டு விட்டிருந்தாள் மைசூருக்கு மனோகரியை அழைத்து கொண்டு சென்றிருந்த சமயம் விற்று தொலைத்தது போக மீதமுள்ள அவளது நகைகள் அத்தனையையும் திருப்பி தந்துவிட வேண்டும் என்று வாதம் செய்தான் அவன் வைர வலைகள் இரண்டை அமுக்கிக் கொண்டு விட வேண்டும் என்கிற ஆவல் அவளுக்கு விஷயம் விபரீதமாகி விட்டதைக் கண்டு யோகநாதன் ரொம்ப பயந்து விட்டான் வேலை போய் நாம் இருவரும் கம்பி எண்ணுவோம் குழந்தைங்க நடு வீதியில நிற்பாங்க வேண்டாம் உனக்கு இந்த ஆசை என்று துணிவாகவே அவன் பேசிவிட்டான் மறுநாள் இருவரும் வங்கி லாக்கரில் இருந்து அவளது நகைகளை எடுத்து வந்தனர் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் போட்டு மூடி எடுத்துக்கொண்டாள் இடையே இரண்டொரு தங்க நகைகளை அவளும் விற்று தொலைத்திருந்தாள் மனம் கேட்காது வைர நகைகளை பத்திரப்படுத்தியதின் விளைவு அவைகளை இழக்கப் போகிறாள் ஆத்திரத்தில் அனலாக கொதித்துக் கொண்டு தங்களது காரில் இருந்து இறங்கினாள் வாயை திறக்காம நான் பேசிக்கிறேன் என்று அதட்டி விட்டு உள்ளே வந்தாள் செண்பகம் காபி மேஜை மீது அவள் பரத்தி வைத்த நகைகளை திகைப்புடன் சாரதா பார்த்தாள் பாவி மனுஷன் சில லட்சம் பெறும் நகைகளுடன் ஒரு மைனர் பெண்ணை அடித்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறானே இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் இந்த மாதிரியான ஏமாற்று பெறுவழிக்கு தூக்கு கூட ரொம்ப குறைச்சலான தண்டனையாக இருக்கும் என்று எண்ணி வெகுண்டாள் சாரதா மனோகிரி வந்து பாரு சரியா இருக்கான்னு கவனி என்று அதட்டி கூப்பிட்டாள் சாரதா